ஹலோ எவ்ரிவோ அண்ட் வெல்கம் டு அன்லஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு குளோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கன்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க

ஓகே ஸோ ஒன்ஸ் பேத்தை ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேக்கில் செலெக்ஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை ரைட் கிளிக் பண்ணி மேக் செலக்ஷன் கொடுத்தாலும் சரி நமக்கு தேவையான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும் இப்போ இந்த செலெக்ஷன் இருக்கும் போதே கண்ட்ரோல் ஜே ஷார்ட் நம்ம கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நாம கிரியேட் பண்ண இந்த செலக்ஷன் ஒரு புது லேயர்ல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆயிரும் ஓகே ஸோ இப்போ லேயர் இல்லையா இந்த லேயர் ஒன் ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த லேயர் ஒன்னை கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஸோ டூப்ளிகேட் பண்ண கையோட இந்த லேயரோட நேமை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி க்ளோ ஒன் நான் என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த லேயர்ல தான் நமக்கு தேவையான அந்த க்ளோ

வாட்டி கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே கொடுத்துக்கலாம் ரைட் ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் அண்ட் அதே மாதிரி இந்த பால் க்ளோ ஆகிற கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூணு க்ளோ லேரே நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் பண்ணுறதுக்கான காரணம் கிளிப்பிங் நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால தான் இப்போ இந்த குரூப் லேயருக்கு மேலே ஒரு ஹியூஸ் சேச்சுரேஷன் அட்ஜஸ்மெண்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா கவர்னிங்க முதல்ல கிளிப்பிங் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிப்பிங்கை எனேபிள் பண்ணால் தான் ஹியூஸ் சேச்சுரேஷன் லேயரில் நம்ம என்ன அட்ஜஸ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு கீழே இருக்கக்கூடிய குரூப் லேருக்கு பெர்ஃபெக்ட்டாக அப்ளை ஆகும் ஸோ கிளிப்பிங் நம்ம என்னேபிள் பண்ணிட்டு கூடவே கலரைஸை நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ சேச்சுரேஷன் நான் கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணுறேன் டாப்பில் கொண்டு போகிறேன் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிரச்சனை இல்லை அண்ட் ஹியூ யூஸ் பண்ணி நமக்கு என்ன கலர்ல க்ளோ ஆகணுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு சன் செட் கலர் தான் நல்லா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்றேன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன் சோ ஜஸ்ட் நம்ம அஜஸ்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த பால் வந்து நமக்கு க்ளோ ஆகுது இல்லையா பட் அந்த க்ளோ ஆகுற ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு தெரியணும் ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் சோ பேக் லேயருக்கு மேலே நாம ஒரு எக்ஸ்போஷர் அஜஸ்மெண்ட் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் அண்ட் எக்ஸ்போஷர் அஜஸ்மெண்ட் லேயர்ல ரொம்ப சிம்பிள் ஸோ எக்ஸ்போசர் கொஞ்சம் நாம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப இல்லை சி ஒவ்வொரு இமேஜுக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் நான் இப்போதைக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறேன் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணுங்கள் அண்ட் காமா கரெக்ஷனை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கிடையாது ஓகே ரைட் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் ஓகே ஃபைன் ஓகே ரைட் சரி ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எக்ஸ்போஜர் லேயருக்கு ஒரு மாஸ்க் இருக்குது இல்லையா அந்த மாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பி ஃபார் ப்ரெஷ் டூல் ஸோ ப்ரெஷ் டூல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக்ல இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணிக்கங்க அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிட வேண்டாம் சாஃப்ட் ப்ரஷஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கங்க அண்ட் ப்ரஷோட மோட் நார்மல் ஒப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் ஃப்ளோ வந்து டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட்டில் நீங்கள் பிளேஸ் பண்ணாலே போதும் அதுவே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ப்ரஷோட சைஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதாவது என்ன பண்ண போகிறோம்னா எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஹைலைட்ஸ் வேணுங்கிறத நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணப் போகிறோம் அந்த எக்ஸ்போஸருக்கான வேலையை தான் செய்யப்போகிறோம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணல கொஞ்சம் லிபரில் தான் பண்ணுறேன் உங்களுக்கு ஐ மீன் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள் இந்த பால் க்ளோ ஆச்சுன்னா எந்த இடத்துல நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்குறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி அந்த இடத்துல நாம்மளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கரெக்டாக இந்த எக்ஸ்போசரை நாமளாக நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் ஓகே ஸோ இப்போ நமக்கு தேவையான எக்ஸ்போசரை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் இந்த பால் க்ளோ ஆகிற கலருக்கு தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போது ஏற்கனவே இந்த பால் என்ன கலரில் க்ளோ ஆகுதுங்கிறத நம்ம ஹியூ சேச்சுரேஷன் லேயரில் கொடுத்துருக்குறோம் இல்லையா ஸோ இப்போ அந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரை ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஸோ டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை எக்ஸ்போஷர் லேயருக்கு மேலே நாம் என்ன பண்ணலாம் பிளேஸ் பண்ணிவிட்டு ஹியூ சேச்சுரேஷன் லேயரோட இந்த மாஸ்க்கை நம்ம கண்ட்ரோல் ஐ கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்வெர்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ரெஷ் டூல் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் பட் இந்த வாட்டி மாஸ்கை நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம ப்ரஷ்ஷை வந்து ஒயிட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ கலரை நீங்கள் ஃபோர் கிரவுண்டை நீங்கள் ஒயிட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரிஃப்ளெக்ஷனை அதே கலரில் நம்ம என்ன பண்ணலாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப லிபரலாகவே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பண்ணிட வேண்டாம் ஓகே ஸோ ரிஃப்ளெக்ஷன் கலர் எல்லாமே ஓகே இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுதுன்னா பட் நமக்கு இப்போதைக்கு இல்லை ஸோ இப்போதைக்கு ஓகே இன் கேஸ் வேணுணா கூட நம்ம ஒரு நைன்ட்டி பெர்சென்ட் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் ஒரு டென் பர்சன்ட் வேணால் கம்மி பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆல் ரைட் ஸோ இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இமேஜஸில் க்ளோ எஃபெக்டாக பெர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க அண்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இமேஜ் அங்கே தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிகை பார்க்கலாம் அது வரை காத்துருங்க